உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. ஏன் சார் இப்படி பண்றீங்க? கண்டக்டர் பேண்டில் மர்மம், ஏசி பஸ்ஸில் நடந்த அதிர்ச்சி சம்பவம், முழி பிதுங்கிய அப்பாவி பயணிகள், அரசு பேருந்தில் நடந்த கூத்து. சேலத்திலிருந்து கடலூருக்கு தினசரி பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் குளிர்சாதன பேருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலத்திலிருந்து சிதம்பரத்துக்கு அரசு ஏசி பேருந்து ஒன்று கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. பொதுவாக ஏசி பேருந்துகள் குறிப்பிட்ட சில ஊர்களில் மட்டுமே நின்று செல்லும். ஆனால் இந்த குளிர்சாதன பேருந்து டவுன் பஸ்ஸை போல் ஒவ்வொரு ஸ்டாப்பிலும் நின்று நின்று பயணிகளை ஏற்றி சென்றுள்ளது. இதனால் கடுப்பான பயணிகள் நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு நடத்துனரும் ஓட்டுநரும், அப்படிதான் போவோம், உன்னால என்ன பண்ண முடியும், எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ என ஆக்ரோஷமாக பதிலளித்துள்ளனர். அதன் பின்னர் தொடர்ந்து பயணித்த பேருந்து விருதாசலத்தை அடுத்த வடலூர் வந்துள்ளது. அப்போது அங்கு போக்குவரத்து கழகத்தின் செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் பேருந்தை நிறுத்தி ஏறி உள்ளனர். அப்போது கண்டக்டரிடம் இருந்த டிக்கெட்டுகளை கேட்டு வாங்கி வழக்கம் போல் சோதனை செய்தனர். ஆனால் சோதனை செய்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அனைவரும் அதிர்ந்து போய் உள்ளனர். என்னங்குது என சக செக்கிங் அதிகாரியிடம் காட்டி டிக்கெட்டில் இடம்பெற்ற சீரியல் நம்பரை பரிசோதித்துள்ளனர். அதில் சீரியல் எண்ணை வைத்து சோதித்த போது அவை போலி டிக்கெட்டுகள் என தெரிய வந்தது. இதையடுத்து வேக வேகமாக பயணிகளிடம் கொடுக்கப்பட்டிருந்த டிக்கெட்டுகளையும் வாங்கி அவர்கள் பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது அவை அனைத்துமே போலி டிக்கெட்டுகள் என்பது தெரிய வந்தது. இது குறித்து அதிகாரிகள் நடத்துனரிடம் நடத்திய விசாரணையில் போலி டிக்கெட்டுகளை பண்டல் பண்டலாக அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்துள்ளனர். போலி டிக்கெட்டுகளை பயணிகளிடம் கொடுத்து பணம் பறித்ததை உறுதி செய்த அதிகாரிகள் பேருந்தை நிறுத்தினர். உடனடியாக பயணிகளை கீழே இறக்கிவிட்டு அதனைத் தொடர்ந்து இந்த போலி டிக்கெட் மோசடி குறித்து சேலம் போக்குவரத்து கழகத்திற்கு தகவலும் அளித்தனர். இதனையடுத்து சிதம்பரத்தில் உள்ள பெரியார் பஸ் டிப்போவில் உள்ள அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த பேருந்தை டிக்கெட் பரிசோதகர்கள் கைப்பற்றினர். பேருந்தில் இருந்த பயணிகளை அவரவர் நிறுத்தங்களில் இறக்கிவிட்டு பின்னர் பேருந்தை காலியாகவே எடுத்து கொண்டு சென்றனர். அந்த போலி டிக்கெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல் அங்கிருந்த ஒரு பயணியிடமும் பேருந்தை ஆங்காங்கே நிறுத்தி பயணிகளை ஏற்றியது, போலி டிக்கெட் விற்பனை செய்தது குறித்த சாட்சியமாக எழுதி வாங்கிக் கொண்டனர். திட்டமிட்டு மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அந்த பேருந்தின் ஓட்டுநரையும் நடத்துனர் நேருவையும் துறை ரீதியாக விசாரிக்க சேலம் அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்து சென்றனர். இந்த நிலையில் நடத்துனர் நேருவை பணியிடம் நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஓடும் பேருந்தில் அரசு ஊழியர் ஒருவர் நூதன மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.